வைகுண்டபதி தன்னில்லாதிசேஷன் வைகுண்டபதி தன்னில் ஆதிசேஷன் வைதேகி ராமனு கோர் இழக்குமணன் வைகுண்டபதி தன்னில் ஆதிசேஷன் வைதேகி ராமனு கோர் இழக்குமணன் கீதை சொன்ன கண்ணனுக்கோ பலராமன் கீதை சொன்ன கண்ணனுக்கோ பலராமன் எங்கள் கோதைக்கும் மன்னனான ராமானுஜன் கோதைக்கும் மன்னனான ராமானுஜன் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் திருப்பெரும் புதூரில் அவதரித்தான் திருப்பெரும் புதூரில் அவதரித்தான் திருக்கச்சி மாநகரில் சேவை செய்தான் திருப்பெரும் புதூரில் அவதரித்தான் திருக்கச்சி மாநகரில் சேவை செய்தான் திருவரங்க செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் திருவரங்க செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் திருமலையப்பனுக்கு சங்காழி கொடுத்தான் திருவரங்க செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் திருமலையப்பனுக்கும் சங்காழி கொடுத்தான் எங்கள் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த வாரமானது மகான்களுக்கு சமர்ப்பணமாக இருக்கு. தெற்கு பிரதேசத்துல கணக்கில் அடங்காத சாதுக்களும் சந்துக்களும் மகான்களும் அவதரித்தார்கள். அப்படி மண்ணின் மைந்தனாக பல விஷயங்களை ரொம்ப அழகாக திருத்தி வாழ்வில் வைணவம் என்பது எவ்வளவு உயர்ந்தது என்பதை உணர்த்தி காட்டிய மகான் யாரு அப்படின்னு பார்த்தா ராமானுஜர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இறைவன் சொல்கின்றார், எப்பொழுது எல்லாம் தர்மம் அழிகின்றதோ அதர்மம் தலை ஓங்குகின்றதோ அப்பொழுது எல்லாம் அவதரிப்பேன்னு சொல்றார். அப்படி இறைவன் அவதரிச்சின்றிருப்பேன்னு சொல்றார். நான் ஒரு தரம் தான் அவதரிப்பேன்னு சொல்லி முடிக்கல. சம்பவாமி யுகே யுகேங்கிறார். எத்தனை யுகங்கள் வந்தாலும் சரி நான் அவதாரம் பண்ணிண்டே தான் இருப்பேங்கிறார். அப்படி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஆதிசேஷனுடைய ஹம்சமாக பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினால் அவதரித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தா ஜகதாச்சாரியன் திரு ராமானுஜர் அவர்கள். ஸ்ரீ ராமானுஜர் அவ அப்பாவும் அம்மாவும் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளை வந்து பிரார்த்தனை பண்ணி அப்படி அவதரித்தவர் தான். ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் இவருடைய திரு அவதாரமானது நிகழ்ந்தது. உடலூரி பாண்டரங்க தேவஸ்தானத்திற்கு இன்று விஜயம் செய்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சாரதி தோதா கிருஷ்ணன் அவர்கள் விஜயம் செய்திருக்கிறார்கள் என்றால் நாங்கள் இந்த விட்டலப்பூரியில் இருப்பவர்கள்லாம் குமாரகுடத்தில் இருப்பவர்கள்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் பெரியவர் வந்து இங்கே உபன்யாசம் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே நமது மதிப்புக்குரிய மேகநாதன் ஏற்பாடு செய்தார். ஆனால் அவர் மீது எனக்கு மிகவும் வருத்தம். ஏனென்றால் அவர் முன்கூட்டியே சொல்லியிருக்க வேண்டும். முன்கூட்டியே சொல்லியிருந்தால் இந்த சின்ன ஊராக இருந்தாலும் பக்த ஜனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடம், இதில் ஒரு வால் போஸ்ட்டு அது இதெல்லாம் நாங்கள் சேர்ந்துருந்தா கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 400-500 பேர் நாங்கள் சேர்த்திருப்போம். அவர் ஒன்றுமே சொல்லாத நானே கடையில் உட்கார்ந்து பார்த்தா வால் ஸ்டாப்பில் வந்தது இது மாதிரி சுவாமிகள் வர்றார் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆர்வம் அவருக்கு. அந்த ஆர்வத்தில் அவர் செஞ்சிட்டார். இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். ரெண்டாவது அவருடைய ஆர்வத்துக்காகவும் அவருடைய வீட்டு மனையால் ரொம்ப அவருக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க. அவங்களுக்கும் நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஒரு பக்தர்களுடைய சார்பாகவும் சுவாமி அவர்களுக்கு இந்த மல்லவன் வாழை அணித்து
மரியாதை செலுத்துகிறோம். இந்த கோயிலினுடைய விசேஷமே என்னவென்றால் பஜனை தான். பஜனை பாண்டரங்கர் பஜனை என்றால் சுற்றி வட்டாரத்தில் எங்கிருந்தாலும் 50-100 ஜனங்கள் வந்து விடுவார்கள். அது நம்ம ஸ்ரீரங்க நாராயணஜி சுவாமிகளுக்கு மிகவும் பிடித்தமானது பாண்டுரங்கன் பஜனை. நீங்கள் வாங்க பஜனை இங்கே பண்ணுங்க, நான் கேட்கணும் அப்படிம்பார். அதனால் இந்த பஜனைக்காகவே இங்கே உருவான கோயில் பஜனை கோயில், பாண்டுரங்கன் பஜனை கோயில் தான் இதுக்கு பேரே. இதில் பெரிய பெரிய மகான்லாம் வந்துட்டு போயிருக்காங்க, அதில் நீங்களும் வந்திருக்கீங்க. எல்லா குமாரமும் செய்த பாக்கியம் எல்லார் சார்பிலையும் அவருக்கு மல இதுமால பொன்னாடி போத்தீங்க. பாண்டுரங்க விட்டலே ஹரி பாண்டுரங்க விட்டலே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி கணேசரணம் ஜீயர் திருவடி கணேசரணம். இங்கே குமாரபாளையத்திலே விட்டலாபுரி என்று இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் ஸ்ரீ பாண்டுரங்க பெருமாளுக்கு அற்புதமான ஒரு தேவஸ்தானம் பஜனை கோயில் அமைத்து ஸ்ரீ விட்டல ரகுமாயி பக்த சேவா பஜன மண்டலி என்ற ஒரு சபையையும் வைத்து இங்கே பல சத்காரியங்களை நெடுங்காலமாக பெரியோர்கள் இங்கே செய்து வருகிறார்கள் என்பதை அறிந்து மிகவும் சந்தோஷப்படுகிறோம். அதுவும் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் சுவாமி, முந்தின பட்டயத்தில் எழுந்தருளியிருந்த சுவாமி, இங்கே மிகவும் விருப்பத்தோடு எழுந்தருளியிருந்து சம்பிரோஷணத்தை எல்லாம் முன்னின்று நடத்தி கொடுத்திருக்கிறார் என்பது இங்கே வந்ததுக்கு பிறகு தெரிந்து கொண்டேன். மிகவும் ஆனந்தப்பட வேண்டிய விஷயம். அதுவும் இப்பொழுது இங்கே இந்த சந்நிதி பாலாயலத்திலே இருக்கிறது. ஆழ்வார்கள் திருமேனி, எம்பெருமானார் திருமேனி, மணவாளமாமணி திருமேனி ஆகிய திருமேனிகளை இப்பொழுது இங்கே பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு முயற்சியும் நடந்து கொண்டு அது மிக நல்ல முறையிலே நடந்து வருகிறது என்பதையும் கேள்விப்படுகிறோம். இந்த சமயத்தில் இங்கே ஆழ்வார்கள் எல்லாம் எழுந்தருள பண்ணும் இந்த சமயத்தில் அவர்களை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? யார் யாரை இங்கே எழுந்தருள பண்ணுகிறோம், அவர்களுடைய பெருமை என்ன, அவர்களுடைய அவதார நோக்கம் என்ன, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதனால தான் அடியார்கள் எல்லாம் ஆதிநாதன் பாகவதர், இங்கே பாலகிருஷ்ணன் பாகவதர் இவர்கள் தான் நம்முடைய நெருக்கமான தொடர்பிலே பல ஆண்டுகளாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களெல்லாம் இதை பற்றி நம்மிடத்திலே பேசிக்கொண்டிருந்த பொழுது இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி இங்கே வந்து ஒரு சின்ன உபன்யாசம் பண்ண வேண்டும், அடியார்களோட கலந்து விஷயங்களை பரிமாற வேண்டும் என்று சொன்ன பொழுது நமக்கு சட்டினை இந்த விஷயந்தான் தோன்றினது. ஏன்னா ஆழ்வார்களெல்லாம் இப்போ பிரதிஷ்டை ஆகிறது என்பதே மிக விசேஷமான ஒரு வைபவம். எம்பெருமானுக்கு பல இடங்களிலே பல பக்தர்கள் பல காலத்திலே அவதரித்திருக்கிறார்கள். பாரத தேசம் முழுவதுமே புண்ணிய பூமியாகவே கருதப்படுகிறது. இதில் எம்பெருமானுக்கு ஒவ்வொரு பிராந்தியத்திலேயும் ஒரு விதத்திலே மிக உயர்ந்த பக்தர்கள் ஒரு காலத்திலே அவதரித்து ஜனங்களுக்கு நல்ல வழியை காட்டியுள்ளார்கள். பக்தி மார்க்கத்தை எடுத்து காட்டி அவர்களை மோட்சத்தின் மார்க்கத்திலே வழிநடத்தியிருக்கிறார்கள் பல பெரியோர்கள். அவர்களிலெல்லாம் யார் இருக்கிறதுலையே முன்னோடிகள், யார் எல்லாராலும் மதிக்கப்படுபவர்கள், பாரத தேசம் முழுக்க யாருடைய பெருமை நன்றாக பேசப்படுகிறது என்று பார்த்தால் ஆழ்வார்கள் என்று சட்டுன்னு சொல்லிடலாம். அது இங்கே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரம் வரைக்கும் போனாலும் கூட எல்லா இடத்துலேயும் இந்த தெற்கு திக்கிலே அவதரித்த ஆழ்வார்களுக்கு ஒரு தனி பெருமை. எல்லா பக்தர்களும் உயர்ந்தவர்கள் தான், ஆனாலும் ஆழ்வார்களுக்கு மிக முக்கியமான ஒரு பெருமை உண்டு. என்னென்னா, எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் என்ற பெருமை. இந்த பெருமை ஆழ்வார்களுக்கு மட்டுமே தனித்துவமாக இருக்கக்கூடிய பெருமை. ஏன்னா எத்தனையோ பக்தர்கள் அவதரித்திருக்கிறார்கள், அவர்களாலே எத்தனையோ பேர் நல்ல கதியை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் ஆழ்வார்களுக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு. அது என்ன பெருமைன்னா, இந்த மயர்வர மதிநலம்
அருளப்பெற்றது. அதாவது பகவானாலே ஞானமே பக்தியாக வடிவெடுத்த அந்த ஒரு உயர்ந்த நிலையை பகவானுடைய இயற்கையான கருணையாலே பெற்றவர்கள் ஆழ்வார்கள். நம்முடைய முயற்சியாலே நாம் இந்த பக்தியை வளர்த்து கொள்வதும் உண்டு, பகவானுடைய கருணையினாலே இந்த பக்தியை பெறுவதும் உண்டு. ரெண்டுமே நடந்திருக்கு. இது நம்முடைய சரித்திரங்களிலே புராணங்களிலே இத்திகாசங்களிலே பார்த்தோம் என்றால், இப்போ ஒருத்தரை எம்பெருமான் தானே வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறான். பிரசித்தமாக நமக்கு தெரிந்ததுன்னா குகப்பெருமாள். அவர் ஒரு வேடுவர் குலத்திலே வந்து பிறந்தவர். ஏழை, ஏதலன், கீழ்மகன் என்றெல்லாம் ஆழ்வார் பாசுரத்திலே எடுத்து காட்டுகிறார். நல்ல குணங்கள்னு குகப்பெருமாட்டத்தில் சொல்லும்படி ஏதாவது இருக்கா என்றால் ஒன்றுமே இல்லையாம். ரொம்ப குரூரமானவன். தன்னுடைய தாயையே மிரட்டி எனக்கு சாதம் போடு, கொஞ்சம் சாதம் போடுறதுக்கு நேரமாச்சுன்னா தாயை போய் மிரட்டுவான், கத்தி காண்பிச்சு மிரட்டுவானாம். உடனே சாதம் போடுறியா இல்லை கொண்டுடுவா அப்படி கேட்பானாம். அப்படிப்பட்டவன் இருந்ததும் வேடுவ ஜாத்தியிலே பிறந்தவன், காட்டிலே வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு என்ன நாகரிகம், என்ன கலாச்சாரம், என்ன பண்பாடு அந்த காலத்தில் இருந்திருக்கும். அப்படி இருந்தவன், சரி இதெல்லாமாவது போட்டோம், ஞானமாவது இருக்கா, ஏன்னா எங்கே வேணுமானாலும் எம்பெருமானுடைய அடியார்கள் எந்த குலத்திலே வேணுமானாலும் பிறப்பார்கள், எந்த இடத்திலே வேணுமானாலும் பிறப்பார்கள், ஆனால் உயர்ந்த ஞானிகளாக இருப்பார்கள்னு பல பிரமாணங்கள் இருக்குது. அதுபோல் சரி இவனுக்கு ஞானமாவது உயர்ந்த ஞானம் இருக்கா, உயர்ந்த பக்தி இருக்கா என்றால் அதுவும் இல்லை. இப்படி எதுவுமே இல்லாமல் இருந்த ஒருத்தனை எம்பெருமான் தன்னுடைய சுயேச்சையான கருணையினாலே, எத்தனையோ வழி இருக்குது, அவன் காட்டுக்கு போகணும்னா இந்த வழியாக தான் போகணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்ருங்கிபேரபுரம் என்று சொல்லக்கூடிய வரதாழ்வான் அந்த குகப்பெருமாள் இருந்த இடத்தை தேடி எம்பெருமான் தான் வந்தான். வந்து அவனை பார்த்து அந்த கட்டாட்சத்தை கொடுத்தான். பிராட்டியும் பெருமாளும் இளைய பெருமாளும் வந்து முதல் முதல்ல குகப்பெருமாளை பார்க்கிறார்கள். அவருடைய கட்டாட்சம் விழுந்தது. குகப்பெருமாளுக்கு அந்த பெருமாள் மீது ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு பக்தியானது அளவில்லாத பக்தியான அளவில்லாத பக்தியாக ஆனது. அதனாலே அவனுக்கு என்ன, குகப்பெருமாளுக்கு என்ன நன்மை ஏற்பட்டதுன்னா, முதல்ல அவரை சொல்லும்பொழுது எப்படி ஸ்ரீராமனை நம்முடைய சம்பிரதாயத்தில் பெருமாள்னு சொல்லுகிறோமோ அதுபோல் குகனை குகப்பெருமாள்னு சொல்கிறோம். சாதாரணமாக நாம் இப்போது அவர் ஒரு வேடுவர் தானே, பெருமாளுடைய பக்தராக இருந்தானே, அவர் வேடர் தானே அப்படின்னு சொல்லி குகன் அப்படின்னே சொல்லிடலாம். ஒரு காலத்தில் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் குகன்னு சொல்லவே மாட்டா, குகப்பெருமாள்னு தான் சொல்லுவா. அப்படிப்பட்ட பெருமை கிடைச்சிது. பெருமாளுக்கு என்ன திருநாமம் இருக்கோ அதே திருநாமம் குகனுக்கு கிடைச்சிது. குகப்பெருமாள் என்று அவர் அழைக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் அவரை பார்த்து என்ன சொன்னாராம், உன்னுடைய தம்பி இனிமேல் என்னுடைய தம்பி என்று சொன்னாராம். அதாவது இப்போ இளைய பெருமாள், பரதாழ்வான், சத்ருகன் ஆழ்வான்லாம் பெருமாளுடைய தம்பிகள், திருத்தம்பிகள். பெருமாள் குகப்பெருமாளை பார்த்து சொல்கிறார், இவர்களெல்லாம் முதல்ல உனக்கு தம்பி, அதற்கு பிறகு எனக்கு தம்பி, உன்னுடைய தம்பியாக இருப்பதனால எனக்கு தம்பி. அதாவது குகப்பெருமாளை தன்னுடைய தம்பியாக பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார். அது கூட இப்போ யாரோ ஒருத்தரை பார்க்கறது ரொம்ப பிடிச்சிடுறது, உன்னை எனக்கு நான் சகோதரனை போல நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தன்னுடைய தம்பிகளை அவனுடைய தம்பிகள் என்று சொல்லி, உன்னுடைய தம்பிகளாக இருப்பதனாலே அவன் எனக்கு தம்பிகள், அவர்களெல்லாம் எனக்கு தம்பிகள் என்று அவ்வளவு பெரிய ஏற்றத்தை குகப்பெருமாளுக்கு கொடுத்தான். இதுதான் நிர்கேதுக கிருப்பை என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் எடுத்து காட்டுவார்கள். நிர்கேதுக கிருப்பைன்னா ஹேத்துன்னா ஒரு காரணம், நிர்கேதுக்கம்னா எந்த காரணமும் இல்லாமல் இயற்கையானதுன்னு அர்த்தம், கிருப்பைனா கருணை. பகவானுக்கு இயற்கையான கருணை இருக்குது. அந்த இயற்கையான கருணையை அவன் யார் மீது செலுத்தலாம் என்று காத்துக்கொண்டே இருக்கிறான். அது அந்த இந்த எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கம், அந்த கட்டாட்சமானது யார் மேலேயாவது வந்து விழுந்துடும், அவர்களுக்கு உயர்ந்த பக்தி உயர்ந்த ஞானம் எல்லாம் ஏற்படும். இது ஒரு பக்கம். இது எம்பெருமானுடைய நிர்கேதுக கிருப்பையினாலே பக்தி வளர்வது. இதே சாதாரணமாக இப்போ ரிஷிகள்லாம் இருக்கார்கள், அவர்கள்லாம் என்ன பண்ணுகிறார்கள், நிறைய தபஸெல்லாம் பண்ணி எம்பெருமானை நல்லா தியானம் பண்ணி 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 50,000 வருஷம், 60,000 வருஷம், 70,000 வருஷம் இப்படியெல்லாம் தியானம் பண்ணி அவர்களுக்கு அந்த ஞானம் பிறந்து அது பக்தியாக வளர்கிறது. இந்த வழியும் இருக்குது, இந்த வழியும் இருக்குது, ரெண்டு வழியும் இருக்குது. இப்போ இதில் எது உயர்ந்ததுன்னா, நம்முடைய முயற்சியாலே எம்பெருமானை அடைவதை காட்டிலும் அவனுடைய கருணையினாலே நாம் அவனை அடைவது உயர்ந்தது. ஏன்னா நம்முடைய முயற்சியாலே நாம் அவனை அடைய பார்த்தோம்னா அது எத்தனை காலம் நாம் முயற்சி பண்ண முடியும்? நம்முடைய சிறுமை என்ன, அவனுடைய பெருமை என்ன? நம்முடைய தாழ்ச்சியை பார்த்தோம்னா நாம் இன்றைக்கி எம்பெருமானை தியானம் பண்ண ஆரம்பிக்கலாம், இன்றைக்கி பக்தி பண்ண ஆரம்பிக்கலாம்னு நான் ஆரம்பித்து பண்ண ஆரம்பித்தோம்னா
அவனுடைய பெருமையின் அளவுக்கு நாம் பக்தி பண்ணணும்னா நம்மால் முடியாது. அது அவனுடைய கருணையினாலே அது நமக்கு கிடைத்தது என்றால் அது ரொம்ப சுலபமாக ஆகிவிடும். இப்போ ஏதோ ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய நிறுவனத்தில் நாம் ஏதோ இந்த பரீட்சை எழுதலாம், அந்த பரீட்சை எழுதலாம், இப்படியெல்லாம் பண்ணி 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 அந்த நிறுவனத்துக்குள்ளே புகுவதற்கு 5 வருஷமாகலாம், 6 வருஷமாகலாம், 10 வருஷமாகலாம். இப்போது அரசாங்க வேலைகளுக்கெல்லாம் இப்படிலாம் முயற்சி பண்ணிக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் எத்தனையோ ஆண்டுகள் ஒரு தடவை போயெடுத்து திரும்ப இன்னொரு தடவை முயற்சி பண்ணி இன்னொரு தடவை முயற்சி பண்ணி என்றெல்லாம் பண்ணிக்கிறார்கள். அதே அந்த நிறுவனத்துடைய முதலாளி இருக்கார், அவர் ஏதோ போயின்ட்டுருக்கார், நம்ம பார்க்குறார் போகும்பொழுது இவர் தான் நல்லவர் போல் இருக்கார், இவருக்கு நம்ம ஒரு வேலையை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு வேலையை போட்டு கொடுக்குறாருன்னா அது எவ்வளோ சுலபமாக நம்ம கிடைக்கிறது. நம்முடைய முயற்சியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்முடைய தகுதியும் அவர் பார்க்கல, ஏதோ அவருக்கு நம்ம பிடிச்செடுத்து அவர் நமக்கு அந்த வேலையை கொடுத்துட்டார். அதை போல தான் எம்பெருமான் அவனுடைய கருணையினாலே நமக்கு இந்த பக்தியை கொடுத்தான்னா அது ரொம்ப சுலபமாக வந்துடும். நம்முடைய முயற்சியாலே நாம் அதை பெற வேண்டும் என்றால் அது நெடுங்கால முயற்சி பண்ணணும், அது பலிக்குமா பலிக்காதான்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலே எம்பெருமானுடைய நிர்கேதத்துக்கு கிருபை அவ்வளோ முக்கியம். இதெல்லாம் எதுக்காக சொன்னேன்னா, ஆழ்வார்கள் என்பவர்களுக்கு தனிய விசேஷம்னு சொன்னேன் இல்லையா, தனிப்பட்ட பெருமைன்னு. இப்படி எம்பெருமானாலே நேரே அவர்களை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களெல்லாம் நம்மை போல இந்த உலகத்தில் இருந்தவர்கள் தான். ஆழ்வார்களெல்லாம் ஒரு ஒரு சமயத்தில் அபிமானத்தில் இவர் சங்கத்தினுடைய அவதாரம், இவர் சக்கரத்தினுடைய அவதாரம், இவர் எம்பெருமானுடைய சார்ந்த வில் என்கிற அதனுடைய அவதாரம்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் அவருடைய பெருமையை பார்த்து கொண்டாட்டமாக சொல்லக்கூடியது. உண்மையிலே அவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்னா, நம்மை போல இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஆத்மாக்கள். அந்த ஆத்மாக்களிலே சிலரை எம்பெருமான் தேர்ந்தெடுத்து ஆழ்வார்களாக ஆக்குகிறான். எதற்காக இப்படி ஆழ்வார்களாக ஆக்கணும், அவனுக்கு என்ன பயன்? போய்யா, எத்தனையோ அடியார்கள் எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கார்கள், அந்த ஆத்மாக்களில் சிலரை மட்டும் எதுக்காக எம்பெருமான் ஆழ்வார்களாக ஆக்குகிறான், அவர்களுக்கு என்ன தனிப்பெருமை, அதனுடைய பயன் என்ன என்பதைத்தான் நாம் இன்றைய பார்க்கப் போகிறோம். இதை தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நமக்கு இந்த முன்னுரைங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கணும். நாம் எங்கே இருக்கோம், நாம் யார், அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுண்டா தான் எம்பெருமானுடைய இந்த செயலுக்கான காரணம் நமக்கு புரியும். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், இப்போ இங்கே பாண்டுரங்க பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். இந்த கிருஷ்ணாவதாரம் எம்பெருமான் பண்ணினான் இல்லையா, அந்த எம்பெருமான் எப்பொழுதும் எங்கே ஆனந்தமாக எழுந்தருளியிருக்கிறான்னா, ஓரளவுக்கு வைணவ விஷயங்களிலே ஆர்வம் உள்ளவர்கள் தெரிந்தவர்கள்னா சட்டுன்னு சொல்லிடுவார்கள், வைகுண்டத்திலே பெருமாள் இருப்பார், வைகுண்டம் தான் பெருமாளுடைய இயற்கையான இருப்பிடம்ங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் பரமபதம் என்று சொல்கிறார்கள், வைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டம் பரமபதம் என்று சொல்கிறார்கள். அது எம்பெருமானுடைய உலகம், அது அது அவனுடைய தன்னிச்சையான ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு உலகம். அங்கே வைகுந்தம் என்றாலே எந்த குறையும் இல்லாத இடம் என்று அர்த்தம். வைகுந்தம்ங்கிறதுக்கு அர்த்தமே குறைகள் இல்லாத இடம், தோஷங்கள் இல்லாத இடம் என்று அர்த்தம். அந்த இடத்துல எல்லாமே ஆனந்தம்தான், எல்லாமே அனுபவங்கள் தான். அங்கே இங்கே இருக்கிறத போல் வேலை பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்ச நேரம் ஆனந்தம், கொஞ்ச நேரம் இன்பம், கொஞ்ச நேரம் துன்பம், இப்படியெல்லாம் கிடையாது. எப்பொழுதுமே ஆனந்தம்தான். ஏன் எப்பொழுதுமே ஆனந்தம், எப்பொழுதுமே அங்கே பகவத் விஷயம் மட்டும்தான், பகவானை அனுபவிப்பது மட்டும்தான் அங்கே வேலையே, அங்கே அதை தவிர வேறு காரியமே கிடையாது. எப்பொழுதும் பகவானே அனுபவித்து கொண்டிருந்தோம் என்றால் அது ஆனந்தமாக தானே இருக்கும். இப்போ நமக்கே வரோம், இங்கே கோயிலுக்கு வரோம், காலையில் 10 மணிக்கு வரோம், அந்த 10 மணிக்கு வர்ற வரைக்கும் நமக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருந்திருக்கும். வீட்டில் காலையில் சண்டை இருந்திருக்கலாம், வர்ற வழியில் அவங்க கூட சண்டை போட்டிருக்கலாம், இல்லை இந்த கூட்ட நெரிசல்னால காலதாமதம் ஆகியிருக்கலாம், இந்த கஷ்டம்லாம் பட்டுன்னு நாம் வரோம். இங்கே வந்து இப்போ அமர்ந்தாச்சு, இங்கே ஒரு பஜனை கோஷ்டி நடக்கிறது, ஒரு உபன்யாசம் நடக்கிறது, இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் நமக்கு ஏதாவது கவலை இருக்கா? அப்போ அந்த நேரத்தில் நம்ம பெருமாளும் நாமும் தான், அடியார்கள் பெருமாள் நாம், இவ்வளோ தான். இப்போ இது எவ்வளவு நமக்கு ஆனந்தமாக இருக்குது, இந்த 1 மணி நேரம் ஆனந்தமாக இருக்குது. சரி, இது முடிஞ்சிடுறது, இது முடிஞ்ச உடனே நம்ம இங்கேருந்து புறப்பட்டு அடுத்த காரியத்தை பார்க்குறதுக்காக போகிறோம். திரும்ப என்ன ஆறுது, அது சொல்லுவாள் பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி திரும்ப அவ்வளோதான், அந்த சம்சாரத்தில் போய் விட போகிறோம் அப்படி தானே சொல்கிறோம் நம்ம. அதனால் நமக்கே தெரியறது, இங்கே கோயிலில் இருக்கும்பொழுது நமக்கு ஆனந்தமாக இருக்குது, இந்த கோயிலை விட்டு நம்ம வெளியில் போயிட்டோம்னா இந்த உலகத்தில் எல்லோரும் எப்படி இருக்காளோ அதை போல் நாமும் ஆகிடுறோம். அது இந்த உலகத்துடைய இயல்பு. இது ஏன் இப்படி இருக்குன்னா, இது இப்போ பகவானுடைய ஒரு உலகம் வைகுண்டம் பரமபதம் என்று பார்த்தோம் இல்லையா, அதே போல் இது இன்னொரு உலகம் பகவானுடையது தான். எல்லாமே பகவானுடைய சொத்து தான், எல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே ஏக தேசம் அதிபதி எல்லாத்துக்கும். அவனை தவிர ஒருத்தனுக்கும் இதில் நான் தான் சொல்கிற அளவுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவன் தான் இந்த உலகத்தை படைக்கிறான், இந்த உலகத்தை ரட்சிக்கிறான், அவன் தான் அழிக்கிறான், எல்லா ஜனங்களையும் மோட்சத்துக்கு கொண்டு போகிறான், எல்லா காரியமும் பண்ணுறது அவன் தான்.
ஒரு ஒரு சமயத்தில் ஒரு ஒருத்தரை கொண்டு காரியங்களை பண்ணுறான். எப்படி ஒரு பெரிய நிறுவனத்தோட முதலாளி அந்தந்த காரியத்துக்கு அந்தந்த ஆட்களை வச்சுருப்பாரோ, நீ வியாபாரத்தை பாரு, நீ கணக்கு எழுதுறத பாரு, நீ இந்த பொருள்களை வாங்கிட்டு வா அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒன்று வேலையை கொடுக்குறான் இல்லையா. அதே போல் எத்தனையோ தேவதைகள் இந்த உலகத்தில் ஆழ்வாரே திருமாலையில் தொண்டடிப்படி ஆழ்வார் சொல்கிறார், நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் குய்யும் வண்ணம் அப்படின்னு திருமாலையில் தொண்டடிப்படி ஆழ்வார் பாசுரம். எல்லா தெய்வங்களையும் எம்பெருமான் தான் இங்கே நாட்டி வைத்திருக்கிறான். எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறான். பிரம்மா தொடக்கமாக பிரம்மா தான் முதல் தெய்வம், படைப்பு கடவுள்னு சொல்கிறா இல்லையா. பிரம்மா அவருடைய புத்திரர் தான் ருத்ரன், அவருடைய பிள்ளை தான் ஸ்கந்தன். இப்படி ஒரு ஒரு தெய்வம் இந்திரன் வருணன் சந்திரன் சூரியன் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு அண்டத்துக்கு, அதாவது இப்போ இந்த உலகங்களை பிரிவு பார்த்தோம், வைகுண்டம்னு ஒரு உலகம், சம்சாரம்னு ஒரு உலகம். இந்த சம்சாரத்தில் தான் நாம் எல்லாம் இருக்கோம். இந்த சம்சாரத்தில் இப்போ நாம் இருக்கிறது ஒரு அண்டம், இதை பிரம்மாண்டம்னு சொல்லிக்கிறோம். இந்த பிரம்மாண்டத்தை போல கோடி 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 பிரம்மாண்டங்கள் இருக்குது, எத்தனையோ பிரம்மாண்டங்கள் இருக்குது. இந்த எல்லா பிரம்மாண்டத்துலேயும் ஒரு ஒரு அண்டத்துக்கும் ஒரு ஒரு பிரம்மா தலைவனாக இருப்பான். அந்தந்த பிரம்மாவுக்கு ஒரு பையன் ருத்ரன் இருப்பான், அவனுக்கு ஒரு பையன் ஸ்கந்தன் இருப்பான். இது போல் ஒரு ஒரு அண்டத்துலேயும் இருக்கும். இப்படி ஒரு அண்டம் இருக்குது நம்ம பார்க்குறது, இதை போல் கோடி கோடி அண்டங்கள் இந்த சம்சாரங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ இந்த ஒரு அண்டமே 14 லோகங்கள், மேலே இருக்கிறது பிரம்மலோகம், கீழே இருக்கிறது பாத்தாள லோகம். 14 லோகங்கள் மொத்தம் நாம் இருக்கிறது நடுவில் பூலோகத்தில் இருக்கோம். இந்த பூலோகத்துக்கு மேலே பூர்லோகம் சொர்க்கலோகம், அதுக்கு மேலே தப்பலோகம் மகலோகம் ஜனலோகம் பிரம்மலோகம்னு மேலே 7 லோகங்கள். அது கீழே அத்தலை வித்தலை சுத்தலை ரசாத்தலைன்னு 7 லோகங்கள் பாத்தாளம் வரைக்கும். இது ஒரு அண்டம், இதை போல் கோட்டி கோட்டி அண்டம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது ஒரு சம்சாரம். இங்கே நிறைய ஆத்மாக்கள் இருக்கார்கள். அதாவது எத்தனை ஆத்மாக்கள் கணக்கு சொல்ல முடியும்னா, இப்போ ஒரு கடற்கரையில் மணல் இருக்குது, இதில் எத்தனை மணல் இருக்குதுன்னு கணக்கு சொல்ல முடியுமா? இல்லை வானத்தில் பார்த்தா நட்சத்திரம் தெரிகிறது, ஏதோ இப்போ கிராம பகுதியில் கொஞ்சம் நட்சத்திரம் தெரிகிறது, நகரத்துலலாம் போனால் நட்சத்திரமே தெரியாது. இப்போ ஏன்னா அவ்வளவு மாசு ஏற்பட்டதுனால நட்சத்திரமே தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் இப்போது நமக்கு இங்கெல்லாம் கிராமங்கள்லாம் கொஞ்சம் நட்சத்திரம் தெரிகிறது. இப்போ எத்தனை நட்சத்திரம் இருக்குது? ஒரு 10,000 நட்சத்திரம் இருக்குமா, 20,000 நட்சத்திரம் இருக்குமான்னு சொன்னால் கணக்கே கிடையாது. அத்தனை கணக்கில்லாத நட்சத்திரங்கள் இருக்குது. அதே போல தான் ஆத்மாக்களுக்கு கணக்கு உண்டான்னா கணக்கே கிடையாது. எல்லையில்லாத ஆத்மாக்கள், 1 கோடியா 2 கோடியா 10 கோடியா 100 கோடியா 1,000 கோடியா கோடி கோடியா அப்படின்னா அத்தனை ஆத்மாக்கள் இந்த சம்சாரத்திலே இருக்கார்கள். இந்த சம்சாரத்தில் எப்படி இத்தனை ஆத்மாக்கள் இருக்கார்களோ அதே போல் வைகுண்டத்திலையும் அத்தனை ஆத்மாக்கள் இருக்கார்கள். வைகுண்டத்திலையும் நிறைய ஆத்மாக்கள் இருக்கார்கள், இங்கேயும் நிறைய ஆத்மாக்கள் இருக்கார்கள். இப்போ இதில் என்ன வித்தியாசம்னா, இந்த வைகுண்டம்ங்கிறது ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம். இப்போ யாருக்காவது இங்கிருந்து இந்த துன்பத்திலிருந்து நமக்கு என்ன எப்படி விடுதலை, இதிலேருந்து நமக்கு விடிவு காலமே கிடையாதா, இந்த சம்சாரங்கிறதே இப்படி தான் இருக்குது, கஷ்டம்தான் இருக்குது, இதிலேருந்து விடிவு காலமே இல்லையான்னா எல்லாருக்குமே தெரியும். அதான் வைகுண்ட பதவி அடைந்தார், யாராவது ஒருத்தர் போனார்னா கூட வைகுண்ட பதவி அடைந்தார் அப்படின்னு வைணவர்களை சொல்கிறோம் இல்லையா. எதனாலேன்னா, இங்கே இருக்க காலம், இங்கே இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நமக்கு கஷ்டங்கள் தான் இருக்குது, இதிலிருந்து விடுபட்டு நாம் வைகுண்டத்தை அடைந்தோம் என்றால் அங்கே ஆனந்தம், எப்பொழுதுமே அங்கே இன்பமாக இருக்கலாம்ங்கிறது நமக்கு தெரிகிறது. இப்போ பகவான் என்ன நினைக்கிறான், இந்த வைகுண்டத்தில் நாம் எல்லோரும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறோம், பகவான் அங்கே ஆனந்தமாகத்தான் இருக்கான். அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் பகவானுடைய அடியார்கள் தான். அங்கே இங்கே இருக்கிற மாதிரி குழப்பங்கள்லாம் கிடையாது, இங்கே இருக்க கஷ்டமெல்லாம் கிடையாது, பகவானை மட்டும் அனுபவிக்கக்கூடியதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா. அப்படி அங்கே எல்லா ஆத்மாக்களோடையும் எம்பெருமான் ஆனந்தமாக இருக்கிறான். வைகுண்டத்திலே 2 பேர் இருப்பார்கள், 2 விதமான ஆத்மாக்கள் உண்டு, நித்தியர்கள் முக்தர்கள்னு 2 விதமான ஆத்மாக்கள். நித்தியர்கள்னால் பகவானை பிரியாமல் எப்பொழுது அவன் கூடவே இருக்கக்கூடியவர்கள், ஆதிசேஷன் கருடாழ்வார் சக்கரத்தாழ்வார் இவர்கள்லாம் நித்தியசூரிகள். இவர்கள்லாம் பெருமாளை பிரியாமல் எப்பொழுதும் இருக்கார்கள். பெருமாள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பூமி தேவி நாச்சியார் நீலாதேவி நாச்சியார் இதை போல் எத்தனையோ மகிஷிகள் எம்பெருமானுக்கு இருக்கார்கள். அவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவர்கள் இந்த நித்தியசூரிகள் எல்லாரும் விடாமல் எம்பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் முக்தர்கள் என்று ஒரு கூட்டம், முக்தர்கள்னால் விடுபட்டவர்கள்னு அர்த்தம். இந்த சம்சாரத்தில் நாம் பார்க்குறோம் இல்லையா, இங்கேருந்து நம்ம போல் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே இதிலேருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஆசைப்பட்டு இங்கிருந்து விடுதலை பெற்று பரமபதத்தை போய் அடைந்தவர்கள், வைகுண்டத்தை போய் அடைந்தவர்கள் அவர்கள் முக்தர்கள்னு சொல்லப்படுகிறார்கள். இந்த நித்தியர்கள் கூடயும் முக்தர்கள் கூடயும் எம்பெருமான் இருந்து கொண்டு ஆனந்தமாக அனுபவித்து கொண்டிருக்கிறான் பரமவதத்திலே. இப்போ அவனுக்கு என்ன தோன்றுகிறதுன்னா, நாம் எல்லாம் இங்கே ஆனந்தமாக இருக்கோம், இந்த சம்சாரத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஏன் கஷ்டப்படணும், எப்படி நித்தியர்கள் முக்தர்கள்லாம் அங்கே பெருமாளோடைய ஆனந்தமாக இருக்கார்களோ
அதே போல் இங்கே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கார்கள் இல்லையா, எத்தனையோ கோடி கோடி ஆத்மாக்கள் இருக்கார்களே, இவர்கள் மட்டும் ஏன் கஷ்டப்படணும்? எம்பெருமானுக்கு எப்படி நித்தியர்கள் முக்தர்கள்லாம் குழந்தைகளோ அதே போல் நாமும் அவனுக்கு குழந்தைகள் தான். எல்லா ஆத்மாக்களும் எம்பெருமானுக்கு குழந்தைகள் தான். ஒரு இப்போ ஒரு தாய் தந்தை இருக்கா, அவர்களுக்கு நாலு குழந்தைகள் இருக்கா, ரெண்டு குழந்தைகள் தங்களோட கூட இருந்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் ரெண்டு குழந்தை ஏதோ வெளிநாட்டில் இருக்கா. இப்போ இந்த தாய் தந்தைக்கு என்ன எண்ணம் ஏற்படும்? இந்த ரெண்டு குழந்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், என்னென்ன ஏதோ ஒரு பண்டிகை வருதா, ஒரு கொண்டாட்டம் வருதா, அதெல்லாம் அவர்கள் நம்மோட கூட அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இதே அந்த ரெண்டு குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்காளே, அவள் என்ன பண்ணுறா, சாப்பிட்றாளா, தூங்குறாளா, ஒழுங்கான நேரத்துக்கு எல்லாம் அவர்கள் கிடைக்கிறதா அப்படின்னு எப்போவுமே கவலைப்பட்டுட்டே இருப்பா. ஏதாவது ஒரு பண்டிகை வந்தால் கூட அவன் என்ன பண்ணுறானோ, அவன் என்ன பண்ணுறான்னு நினைத்து கொண்டே இருப்பா. அப்போ இங்கே இருக்கவாலும் கேட்பா, ஏன் எங்களை பார்த்தா உங்களுக்கு பிள்ளையா கண்ணுக்கு தெரியவே இல்லையா, ஏன் எப்போ பார்த்தாலும் அவாளையே சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு கேட்பா. என்ன காரணம்னா, இப்போ பிரிந்திருக்கக்கூடிய நிலையிலே யாரை பிரிந்திருக்கிறார்களோ அவர்கள் நினைத்து தான் கவலை இருக்கும். அதுபோல் எம்பெருமானுக்கு இந்த சம்சாரங்கிற இந்த உலகத்தில் இத்தனை ஆத்மாக்கள் இருக்கார்களே, இவர்களை எல்லாம் எப்படி நாம் இங்கே திருத்தி இந்த மோட்சத்துக்கு கொண்டு வருவது, வைகுண்டத்துக்கு கொண்டு வருவது என்று எண்ணம். அந்த எண்ணத்துக்காகத்தான் எம்பெருமான் பல முயற்சிகளை எடுக்கிறான். இதெல்லாம் இப்போ எல்லாமே இந்த ஆழ்வார்களுடைய அவதாரத்துக்கான முன்னுரை. ஏன் ஆழ்வார்கள் வந்திருக்கிறார்கள், இப்போ இங்கே ஆழ்வார்களை பிரதிஷ்டை பண்ணிக்கிறோன்னா அவர்களுடைய பயன் என்ன, அவர்கள் வந்து அவதாரம் பண்ணின பிரயோஜனம் என்னங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த ஆழ்வாரை சேவிக்கும் பொழுதும் நாம் அதைத்தான் அவர்களிடத்தில் கேட்கணும், அது பிரயோஜனம் என்னவோ அதைத்தான் அவர்களிடத்தில் போய் கேட்கணும். அப்படி எம்பெருமான் பல முயற்சிகள் எடுக்கிறான். அதுக்கு தான் இந்த உலகத்திலே, இந்த சம்சாரம் என்ற உலகத்திலே முதல்ல சிருஷ்டி பண்ணுகிறான். அதாவது இந்த சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம் என்று சொல்லுவார்கள், படைத்தல், நிறுத்துதல், அழித்தல், இந்த மூன்று காரியமும் இந்த உலகத்திலே மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும். இன்னும் இப்போ பல புது புதுசாக வந்த மதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் ஒரு தடவை தான் சிருஷ்டி, ஒரு தடவை தான் அழிவு, இதோடு முடிஞ்சது கதை, அப்படி தான் அவர்களுடைய கொள்கையே. ஆனால் நம்முடைய சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம்ங்கிறது, இந்த படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிறது மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இது ஒரு தடவை நடக்கக்கூடிய காரியம் இல்லை, மீண்டும் மீண்டும் இது நடந்து கொண்டே இருக்கும். இப்போ பிரளயம் ஆயிடுத்து, பிரளயம் ஆயிடுத்துன்னா பகவான் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஏன் அழிக்கிறான்னா, இப்போது ஒரு குழந்தை, நம்முடைய குழந்தையாகவே இருக்கட்டும், ரொம்ப தப்பு பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ என்ன பண்ணுவா, ஆற்றுல வச்சு பூட்டி வச்சுடுவா. ரொம்ப படுத்துனான், வெளில போனாலும் சண்டை வந்துட்டுருக்கு, அதனால் உள்ளே வச்சு பூட்டிடுதான், பூட்டி வச்சுடுவா. அதைப்போல் பகவான் எல்லாத்தையும் தன்னுள்ளே வாங்கிக்கிறான். எப்போன்னா இந்த அதர்மமானது ரொம்ப தலையெடுத்தெடுத்து இந்த உலகத்தில், இனி இந்த உலகத்தை விட்டால் இது ரொம்ப அழிவு பாதையிலே போயின்ட்டுருக்கோம் என்று பார்த்து, இனிமேல் இதை இந்த அழிவு காரியங்களை நடக்க விடக்கூடாது என்று அதை தான் தன்னுடைய வயிற்றிலே எல்லாவற்றையும் அப்படியே உள்வாங்கி வைத்து கொள்கிறான். அதுதான் பிரளயம்ங்கிறது. இப்போ பிரளயத்துக்கு அப்புறம் திரும்ப இந்த உலகத்தை அவன் படைக்கணும். அவன் படைக்கலைன்னா அது அப்படியே தான் அவன் வயிற்றுலேயே தான் இருக்கும், ஒரு காரியமும் பண்ண முடியாது. ஏன்னா பிரளயத்தில் என்ன ஆகுதுன்னா, எல்லா இந்த உடம்பு எல்லாமே அழிஞ்சு போயிடுறது, எல்லாம் சூக்ஷ்மமாகிடுறது. சூக்ஷ்மமாகும் பொழுது ஆத்மாவுக்கு உடம்பு இல்லைன்னா எந்த காரியமும் பண்ண முடியாது. இப்போ நாமெல்லாம் ஆத்மாக்கள். இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னா என்னுடைய இந்த உடம்பு மூலமாக நான் பேசுகிறேன், ஆனால் எவ்வளோ நேரம் பேசுவேன்னா இந்த ஆத்மா உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பேசுவேன். அது இந்த க்ஷணமாக இருந்தாலும் இப்போ இந்த ஆத்மா இந்த உடம்பை விட்டு வெளியே போயிட்டுனா இது அப்படியே கீழே விழுந்துடும். அதனால் இந்த உடம்பை யார் தாங்கிட்டு இருக்கானோ ஆத்மா தான் தாங்கிட்டு இருக்கான். அந்த ஆத்மா எத்தனை நாள் இந்த உடம்பில் இருக்கானோ அது வரைக்கும் தான் இதெல்லாம் நடக்கும். அப்படி இந்த ஆத்மாவானவன் உடம்பு இருந்தால் தான் காரியம் பண்ண முடியும். ஆத்மா இப்போ பேசி, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு இந்த உடம்பு இருக்குது, எனக்குன்னு இந்த உடம்பு இருக்குது பிரத்யேகமாக. இந்த உடம்பு எனக்கு இல்லை, என்னுடைய காலம் முடிஞ்சிடுத்து அப்படின்னா இந்த உடம்பு என் கை விட்டு போயிடுறது, நான் இந்த உடம்பை விட்டு வெளியில் வந்துடுறேன். அப்போ என்னால் எதாவது பேச முடியுமா? ஒன்றும் பேச முடியாது. அந்த நிலையில் தான் பிரளயத்தில் இருப்போம். பிரளயம் போது ஆத்மாக்கள் எல்லாம் பகவானுடைய திருமேனியிலே போய் ஒட்டி கொண்டு இந்த கண்ணாலே பார்க்கக்கூடிய எந்த பதார்த்தமும் இருக்காது. அப்போது நாம் இப்போ கண்ணால் பார்க்குறோம், கட்டடம் இருக்குது, கதவு இருக்குது, மேஜை இருக்குது, கணினி இருக்குது, இதெல்லாம் ஒலிபெருக்கி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்போ இருக்குது? இப்போ நாம் சிருஷ்டி காலத்திலே இருக்கோம். அதாவது படைத்தல் ஆயிடுத்து, இப்போ காத்தல் நிலையில இருக்குது, எல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் இருக்குது. இதே பிரளயம் ஏற்பட்டு எடுத்துன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஒன்றுமே கண்ணுக்கு தெரிகிற ஒரு பதார்த்தமும் இருக்காது. இப்போ ஆத்மாவுக்கு உடம்பே இல்லைன்னா எந்த காரியமும் பண்ண முடியாது. இங்கே தான் பகவான் தன்னுடைய முதல் கருணையை காட்டுறான். இந்த ஆத்மாக்களுக்கு உடம்பை கொடுக்க வேண்டும், உடம்பு கொடுத்தா தான் அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணி அவர்கள் நல்ல வழியிலே போக முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், அப்படியே ஆத்மா அங்கேயே சம்சாரத்திலே இருக்க வேண்டிதான். அந்த சம்சாரத்திலே இருந்துடக்கூடாதுங்கிற அந்த நல்லெண்ணத்தில் தான் எம்பெருமான் சிருஷ்டியை மீண்டும் பண்ணுகிறான்.
இந்த சிருஷ்டிங்கிறது திரும்ப திரும்ப இப்படி தான் பண்ணுறான். அப்படி சிருஷ்டி பண்ணும் பொழுது இந்த ஆத்மாக்களுக்கு கரண கலையபரங்களை கொடுக்கிறான். கரண கலையபரங்கள்னால் உடம்பு இந்திரியங்கள். வெறும் உடம்பு மட்டும் கொடுத்தா போதுமா? அதில் இந்திரியங்கள்லாம் வேலை செய்யணுமே. கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், மூக்கு நுகரணும், நாக்கு சுவையை தெரிந்து கொள்ளணும், தோல் தொடு உணர்ச்சியை தெரிந்து கொள்ளணும். இந்த ஐந்து உணர்வுகள் இந்த இந்திரியங்கள் இருந்தால் தான் நமக்கு இந்த உடம்பினுடைய பிரயோஜனமே இருக்கும். இல்லைனா இந்த உடம்பில் பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதனால் எம்பெருமான் அந்த இந்திரியங்களையும் கொடுக்கிறான், உடம்பையும் கொடுக்கிறான். அதுக்கு மேலே நமக்கு ஞானத்தை கொடுக்கிறான். சித் சக்தி, பிரவிருத்தி சக்தி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதாவது ஞானத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அதை கொடுக்கிறான். செயல்பாடு எப்படி பண்ண வேண்டும் அந்த சக்தியும் பகவானே கொடுக்குறான். இதெல்லாம் எம்பெருமான் சிருஷ்டி போது பண்ணக்கூடிய காரியங்கள். அதற்கு பிறகு எம்பெருமான் என்ன பண்ணிக்கிறான்னா சாஸ்திரத்தை கொடுக்குறான். இப்போ தான் முதல்ல சிருஷ்டியை பண்ணிக்கிறான், அது ஒரு பெரிய காரியம். அது அவனுடைய கருணையினாலே ஏற்படுகிறது. அந்த சிருஷ்டி பண்ணுறதுனால தான் நம்மளால் ஒரு செயலே பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம எல்லாம் அப்படியே எம்பெருமானுடைய திருமேனியில் ஒட்டின்று இருக்க வேண்டிதான் சம்சாரத்தில். அதுக்கு பிறகு அவன் சாஸ்திரத்தை கொடுக்குறான். நமக்கு சாஸ்திரம் கொண்டு தான் நம்முடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். சாஸ்திரமே இல்லைன்னா எப்படி நாம் என்ன செய்கிறதுங்கிற நமக்கு தெரியும். இப்போது ஏதோ ஒரு இந்த கணினியை வாங்குகிறோம், கூடவே அதுக்கு ஒரு கையேடு மாதிரி கொடுத்துட்றா. இதை இதை இப்படி இப்படி பண்ணணும், இந்த பொத்தானை அமுக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுனா இந்த தொலைபேசி எண்ணை அழையுங்கோள், இப்படி எல்லாம் போட்டு கொடுக்குறா இல்லையா. அது ஒரு கையேடு மாதிரி இந்த கணினிக்கு. அதை போல் இந்த ஆத்மாக்களுக்கு இந்த சம்சாரத்தில் எப்படி வாழ வேணுங்கிறதுக்கு ஒரு கையேடு வேணுமே. அந்த கையேடு என்னன்னா சாஸ்திரம்தான். அந்த சாஸ்திரத்தை கொண்டு தான் நாம் நல்ல வழி எது தீய வழி எது என்பதை தெரிந்து கொண்டு நல்ல வழியிலே போக முடியும். அதனால் எம்பெருமான் சாஸ்திரத்தை தானே கொடுக்கிறான். இந்த சாஸ்திரங்கிறது எங்கே இருக்குது? எப்பொழுதும் இருக்கக்கூடியது. சாஸ்திரங்கிறது இப்போ வேத சாஸ்திரங்கிறது கடவுளாலே படைக்கப்பட்டதில்லை. வேதம்ங்கிறது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. அந்த பகவான் ஒவ்வொரு சிருஷ்டியும் போதும் அதை மனதிலே வாங்கி வாங்கி அதை திரும்ப திரும்ப கொடுக்குறான் நமக்கு. இந்த வேதம் முன்னாடி இருந்த வேதத்தை திரும்ப நமக்கு சொல்லிக் கொடுக்குறான். அது நமக்குனா நேரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதில்ல, பிரம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குறான். பிரம்மா மூலமாக அப்படியே அது பரம்பரையாக வருகிறது. அடுத்து சாஸ்திரத்தை கொடுக்குறான். சரி, இப்போ இந்த சாஸ்திரத்தை கொடுத்தானே எம்பெருமான், அதை கொண்டு நாம் எல்லாம் அப்படியே உடனே ஆத்மாக்கள்லாம் திருந்தி எல்லாம் பகவானே சரணம் அப்படின்னு சொல்லி போய் சரணாகதி பண்ணி உடனே மோட்சத்துக்கு போயிட்டார்களான்னா இன்னும் யாரும் போகலை. சாஸ்திரம் இருக்குது, நாம் இருக்கோம், அது பாட்டு அது இருக்குது, நாம் பாட்டு நாம் இருக்கோம், நம்ம கரையத்தை நாம் பார்த்துட்டு இருக்கோம். இதை பார்த்தா எம்பெருமான் சரி என்ன பண்ணுறது, நம்ம சாஸ்திரத்தை கொடுத்து இவர்களுக்கு பிரயோஜனம் இல்லையே, சரி நாமே அவதாரங்கள் பண்ணலாம் என்று அப்பொழுது தான் பகவான் ஒரு ஒரு அவதாரங்களாக பண்ணுகிறான். மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமனன் ஒரு ஒரு அவதாரங்களாக பண்ணி ஒரு ஒரு சமயத்திலே ஒரு ஒரு விதமாக எம்பெருமான் எல்லாரையும் ரட்சித்து அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை பண்ணுகிறார். இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதையை கொடுக்குறான், நிறைய உபதேசங்களெல்லாம் பண்ணி எல்லாரையும் திருத்துகிறான். ராமாவதாரத்தில் எல்லாரையும் திருத்துகிறான், எல்லாருக்கும் நல்வழி காட்டுகிறான், தானே நடந்து காட்டுகிறான். ராமாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் உபதேசம் பண்ணுறான், ராமாவதாரத்தில் தானே நடந்து காட்டுகிறான். இப்படி எல்லாம் பண்ணியும் அப்பொழுது என்ன பிரயோஜனமாச்சு? ராமாவதாரத்தில் என்னாச்சு? அயோத்தியாவில் திரு அயோத்தியில் இருந்தவர்கள் அவர்களையெல்லாம் எம்பெருமான் பரமபதத்துக்கு கூட்டினு போயிட்டான் தன்னோடே தான் போகும்பொழுது. ஆக அயோத்தியா நகரவாசிகள் அவர்களுக்கு அந்த பரமபத பாக்கியம் கிடச்சிது. மற்றவர்கள்லாம் என்ன ஆனார்கள்? ஒன்றுமே ஆகலை, அவர்கள்லாம் இருந்தபடியே இருந்தார்கள். கிருஷ்ணாவதாரத்தில் வந்தான், உபதேசம் பண்ணினா அர்ஜுனனுக்கு பகவத்கீதை முழுக்க சொன்னான். அவனே இந்த சரணாகதியை ஒழுங்காக பண்ணான்னா அறகுறையாக தான் பண்ணினான். அந்த கண்ணனை பார்த்து ஏற்றுண்டான், நீ தான் எல்லாம்னு ஒத்துண்டான். ஆனால் இந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சது கொஞ்ச நாள் கழித்து கண்ணன் இடத்துல திரும்பி வந்து கேட்குறான், நீ அன்றைக்கி யுத்தத்தில் வச்சு ஒன்று சொன்னிய பகவத்கீதைன்னு எனக்கு எல்லாம் மறந்து போயிடுத்து, திரும்ப சொல்லேன் அப்படின்னு திரும்ப கேட்குறான். கண்ணனும் என்ன பண்ணுறான், பரவாயில்ல இப்போ எங்கிட்டயாவது வந்து கேட்டியே ரெண்டாவது தடவை என்று திரும்ப சொல்லி கொடுக்குறான் அந்த கீதையை. இப்படி கிருஷ்ணாவதாரத்துலேயும் அவனுடைய திருவடியை பிடித்து கொண்டு மோட்சத்துக்கு போனவர்கள்னு பார்த்தா ஏதோ வெகு சிலர் தான், ஒரு அஞ்சு பேர், பத்து பேர், இருபது பேர் சொல்லலாம், அவ்வளவு தான். அவ்வளோ பேர் தான் மோட்சத்துக்கு அவனோட போயிருக்கார்கள். இப்படி தான் அவதாரம் பண்ணியும் அது பிரயோஜனமாகவில்லையே. எல்லா ஆத்மாக்களுக்கும் மோட்சத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தானே எம்பெருமான் அவதாரம் பண்ணான், அதுவும் பிரயோஜனமாகவில்லையே என்று பார்த்தான் எம்பெருமான். சரி, இனிமேல் என்ன பண்ணலாம்? நாம் வந்து பிறந்தோம் என்றால் எல்லாம் பயப்படுகிறார்கள். நாம் பெரியவன், விஸ்வரூபத்தெல்லாம் காட்டிட்டாயவன், இவன் பெரியவனாக இருக்கான், நம்ம இவனிடத்தில் பக்கத்தில் போகிறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது, இவனிடத்தில் போனால் இவன் நம்ம இடத்துல நிறைய எதிர்பார்ப்பான், அவனுடைய நிலைக்கு நாம் அவனுக்கு தொண்டு செய்யணும்னு நினைக்கலாம். அதனால் எல்லாம் பயந்து ஒதுங்குகிறார்கள், இல்லை அவனிடத்தில் விருப்பம் இல்லாமல் ஒதுங்குகிறார்கள். இப்படி இருக்கிறவர்களெல்லாம் எப்படி தன்னிடத்துல கொண்டு வருவது என்று பார்த்து அதற்காகத்தான் ஆழ்வார்களை பிறப்பிக்கிறான். இந்த ஆழ்வார்களை எப்படி பிறப்பிக்கிறான்னா அதுக்கு ரொம்ப அழகான உதாரணம் காட்டுவார்கள். காட்டிலெல்லாம் நிறைய மான் பிடிக்கணும்னு வேடன் ஆசைப்படுவான். அவன் என்ன பண்ணுவான்னா முதல்ல ஒரு சின்ன மானை எப்படியோ பிடிச்சிடுவான். ஒரு மான் குட்டியை பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய வீட்டில் வைத்து அந்த மான் குட்டியை நல்லா பழக்கிடுவான்.
இதே தான் யானையை பிடிக்கிறதுக்கும். ஒரு யானை குட்டியை கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் வைத்துக்கொண்டு அந்த யானை குட்டியை நல்லா பழக்கிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, அந்த மான் குட்டியோ யானை குட்டியோ கொஞ்சம் பெருசாகிடும், அதை கொண்டு போய் காட்டில் விடுவான். அந்த மானோ யானையோ இப்போ என்ன பண்ணுன்னா, மற்ற மான் யானையெல்லாம் பக்கத்தில் கூப்பிடும். எல்லாம் அந்த யானையை மான்லாம் இது நம்மளோட ஜாதி தானே, மான் மான்களெல்லாம் இது மான் தானே வந்திருக்கு அப்படின்னு பக்கத்தில் வரும். அதே போல் யானையெல்லாம் நம்முடைய ஜாத்தியை சேர்ந்த ஒரு யானை தானே அப்படின்னு பக்கத்தில் வரும். வந்த உடனே இந்த வேடன் அந்த யானையோ மானையோ பிடிச்சிட்டு போயிடுவான். இப்படி மானை கொண்டு மான் பிடிப்பாரே போலே, யானையை கொண்டு யானையை பிடிப்பாரே போலே, இது எம்பெருமானுக்கு தெரியறது. ஏன்னா அவன் தானே எல்லாத்துக்கும், அவன் சர்வஜ்ஞனாச்சே, எல்லாம் தெரியுமே அவனுக்கு தான். ஆனால் என்ன யோசிக்கிறான், நாம் பெரியவன், நாம் போய் இவர்களிடத்தில் சொன்னால் அவர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள், நம்ம இடத்துல அருகில் வரமாட்டேங்கிறார்கள். அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களையே தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நாம் ஞானத்தை கொடுத்து அவர்களை வைத்து உபதேசம் பண்ண வைத்து அவர்களை வைத்து இவர்களை பக்கத்திலே கொண்டு வரலாம், தன்னிடத்திலே பக்தியை உருவாக்கலாம் என்று எம்பெருமான் ஒரு பெரிய, அந்த ஆங்கிலத்திலாம் சொல்லுவார்கள் இல்லையா, பெரிய மாஸ்டர் பிளான் சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி ஒன்று அவன் பண்ணுறான். அது ஒரு பெரிய ஏற்பாடு, அது எம்பெருமானுடைய பெரிய ஏற்பாடு. என்னென்னா, இவர்களை எல்லாம் திருத்த வேண்டும், ஆத்மாக்களுக்கெல்லாம் நம்ம உஜீவனம் கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன வழி, நாம் இவர்களிலே இருக்கக்கூடிய ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஞானத்தையும் பக்தியையும் வைராக்கியத்தையும் கொடுத்து அவர்களை உயர்ந்த நிலையிலே ஒரு உதார புருஷர்களாக காட்டி அவர்களுடைய உபதேசத்தை பார்த்து இவர்கள் மற்றவர்கள்லாம் திருந்தி வந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தோடு எம்பெருமான் இப்படி ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து ஆழ்வார்களாக ஆக்குகிறான். இதுதான் பிரயோஜனம். இப்போ ஆழ்வார்களை ஏன் எம்பெருமான் இப்படி தேர்ந்தெடுத்து அவர்களை ஆழ்வார்களாக ஆக்கியிருக்கிறான்னா, அவர்களை கொண்டு இந்த எல்லா ஆத்மாக்களையும் திருத்த வேண்டும், திருத்தி அவனுக்கு பக்தர்களாக ஆக்கி அவனிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து பரமபதத்துக்கே அழைத்து போக வேண்டும் என்பது எம்பெருமானுடைய ஆசை. அதுக்காகத்தான் இத்தனை காரியம் எம்பெருமான் பண்ணியிருக்கான். ஆக இந்த ஆழ்வார்களுடைய அவதார ரகசியம், அவதார பிரயோஜனம் என்று பார்த்தால், எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும், எல்லா ஆத்மாக்களையும் பகவானுக்கு பக்தர்களாக ஆக்க வேண்டும். இந்த பக்தர்களாகனா ஏதோ ஆரம்ப நிலை பக்தர்களாக இல்லை, உயர்ந்த பக்தர்களாக ஆக்க வேண்டும். அந்த ஒரு ஆழ்வார்களுடைய உபதேசங்களை கேட்டு ஆழ்வார் அளவுக்கு கூட நமக்கு பக்தி ஏற்படலாம். அந்த அளவுக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பெரிய ஒரு ஏற்பாடை பண்ணி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம இங்கே மேலே பார்க்க போகிறோம். இப்படி ஆழ்வார்கள் எம்பெருமானாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த சம்சாரத்தை திருத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள் என்பது முக்கியமான விஷயம். இந்த ஆழ்வார்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா, ஆழ்வார்களை 10 பேர்னு சொல்லுவார்கள், 12 பேர்னு சொல்லுவார்கள். பொய்கையார், பூதத்தார், பெய்யார், புகழ்மழிசை ஐயன், அருள்மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், தொண்டர் தாழ்த்தூழி, நற்பாணன், நற்கலியன் என்று 10 ஆழ்வார்கள் மணவாழ மாமணிகள் உபதேசரத்தின மாலையில் எடுத்து காட்டுகிறார். அதான் முதல் 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவர்கள் தான் முதல் முதல்லே துவாபர யுகத்திலேயே கடைசியிலே அவதரித்தவர்கள். திருமழிசை ஆழ்வார், இவரும் துவாபர யுகத்திலே கடைசியிலே அவதரித்தவர். நம்மாழ்வார் கலியுகத்தின் ஆரம்பத்திலே அவதரித்தவர். அதற்கு பிறகு மதுர்கவி ஆழ்வார், நம்மாழ்வாருடைய சிஷ்யர், அவரும் இங்கே ஆழ்வார்கள் கோஷ்டியிலே சேர்க்கப்படுவார் சமயத்தில். அதுக்கு மேலே குலசேகர ஆழ்வார், சேரநாட்டிலே அவதரித்தவர், திருவஞ்சிக்களத்திலே அவதரித்தவர் குலசேகர ஆழ்வார். பெரியாழ்வார் ஆண்டாள், அடுத்த பெரியாழ்வார் விஷ்ணு சித்தன் என்று சொல்லப்படுபவர், ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவர். அவருடைய திருக்குமாரத்தை தான் ஆண்டாள் நாச்சியார், பூமாதேவியினுடைய அவதாரம். அதற்கு பிறகு தொண்டர்தாள் தூழி, அதாவது தொண்டடிப்படி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்று இப்படி 10 ஆழ்வார்கள். அந்த 10 ஆழ்வார்கள் நம்மாழ்வாருடைய சிஷ்யர் மதுர்கவி ஆழ்வார், அவரையும் சேர்த்தா 11 ஆழ்வார் ஆறுது. பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி ஆண்டாள் நாச்சியார், அவளை சேர்த்தா 12 பேர் ஆறுது. ஆக 10 பேர்னு சொல்லுவது உண்டு, 12 பேர்னு சொல்லுவது உண்டு. இந்த ஏன் இந்த வித்தியாசம்னா, இந்த 10 பேர் ஆழ்வார்கள் எம்பெருமானிடத்திலேயே முழுவதுமான பக்தி கொண்டு எம்பெருமானே எல்லாம் என்று இருந்தவர்கள். மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாளும் எப்படி இருந்தார்கள்னா, ஆச்சாரிய நிஷ்டையிலே இருந்தவர்கள். அதாவது மதுரகவி ஆழ்வார் நமக்கு நல்லா தெரியும், நம்மாழ்வாரே எல்லாம் என்று இருந்தவர். அதே ஆண்டாள் நாச்சியார் எப்படி ஆச்சாரிய நிஷ்டையிலே இருந்தவர், ஆண்டாள் பெருமாளுடைய தர்மபத்தினி, பூமாதேவி, பூமாதேவி தான் இங்கே ஆண்டாளாக வந்து பிறந்திருக்கிறாள். அவளை போய் ஆச்சாரிய நிஷ்டர்னு சொல்லலாமான்னா சொல்லலாம். ஏன்னா சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே பெரியாழ்வார் அவர் ஆண்டாள் நாச்சியாருக்கு கண்ணனுடைய கதைகளையே சொல்லி சொல்லி ஊட்டி ஊட்டி வளர்த்து, அந்த பெரியாழ்வார் கண்ணனை காட்டி கொடுத்ததாலேயே அவளுக்கு கிருஷ்ண பக்தி ஏற்பட்டது இந்த உலகத்தில். அது ஒரு லீலையாக, அவள் பூமி பிராட்டி தான்,
பூமி பிராட்டி தான் நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே வந்து பிறந்தாள். இருந்தாலும் பிறந்த காலத்திலே பெரியாழ்வாராலே அந்த பக்தியே ஊட்டப்பட்டு அதனாலே வளர்க்கப்பட்டவள் இல்லையா? அதனாலே அந்த பெரியாழ்வாரையே தனக்கு குருவாக ஆண்டாள் நாச்சியார் நினைத்திருக்கிறாள். என்னுடைய பாசுரத்தில் சொல்லும்பொழுது கூட விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்லவரிசு வரிவிப்பறையில் அது காண்டுமே என்று சொல்லுகிறாள் நாச்சியார் திருமொழியில். அதாவது விஷ்ணு சித்தனுக்காக, அதாவது தன்னுடைய தகப்பனார் பெரியாழ்வாருக்காக கண்ணனை பெருமான் வந்தால் நான் அவனை ஏற்றுக்கொள்வேன், நானாக போய் கண்ணனை பார்க்க மாட்டேன், என்னுடைய அப்பா அவர் ஆழ்வார், அவர் சொன்னதுக்காக கண்ணன் இங்கே வந்தான் என்றால் அவரை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று தனக்கும் பகவானுக்கும் இயற்கையான கணவன் மனைவி சம்பந்தம் இருந்தாலும் கூட தன்னுடைய தகப்பனாரை முன்னிட்டு கொண்டு அந்த பந்தத்தை ஆண்டாள் நிரூபிக்கிறாள். அதனாலே ஆண்டாளுக்கும் அந்த ஆச்சாரிய நிஷ்டை என்று சொல்லலாம் என்று பெரியோர்கள் எடுத்து காட்டுவார்கள். இப்படி 12 ஆழ்வார்கள், 10 ஆழ்வார்கள், ரெண்டு விதமான பிரிவும் உண்டு. இந்த ஆழ்வார்கள் எல்லாருமே எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள்னு பார்த்தோம். அதாவது இந்த மயர்வர மதிநலம் அருளப்படுறதுன்னா என்னென்னா, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எல்லா தத்துவார்த்தங்களும் அவர்களுக்கு நல்ல பிரத்யட்சமாக கண்ணுக்கு முன்னாடி தெரியும். திரிகாலஜ்ஞர் சொல்வார்கள், திரிகாலஜ்ஞர்கள் அந்த காலத்தில் ரிஷிகளெல்லாம் சொல்வார்கள் திரிகாலஜ்ஞர்னு. அதாவது தங்களுடைய தப்போ பலத்தினாலே முக்காலமும் அவர்கள் கண்ணு முன்னாடி ஓடுமா. இப்போ வசிஷ்டரோ ஒரு வாமதேவரோ இதை போல் ரிஷிகளுக்கெல்லாம் வியாசரோ அவர்களுக்கெல்லாம் கடந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, வருங்காலம் என்னங்கிறதுலாம் அப்படியே முக்காலமும் அவர்கள் கண்ணுக்கு முன்னாடி ஓடுமா. ஓரளவுக்கு அவர்கள் வந்து முழுவதுமாக ஞானத்தை பெற்றவர்கள் கிடையாது, ஓரளவுக்கு அவர்களுடைய தப்போ பலத்தினாலே பெற்ற ஞானம். அதுக்கே இவ்வளவு பெருமைன்னா எம்பெருமானாலே மயர்வர மதநல அருளப்பெற்றவர்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும்? அதனால இவர்களுக்கும் அதைவிட அதிகமான பெருமை சொல்லுவார்கள். இந்த ஆழ்வார்களுக்கும் மூன்று காலமும் அப்படியே முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி ஓடுமா. அதனால தான் அவர்களாலே எல்லா விஷயங்களையும் அப்படியே எடுத்தெடுத்து தத்துவார்த்தங்கள்லாம் இப்போ நம்மாழ்வாரை பற்றி சொல்லும்பொழுது வேதம் தமிழ் செய்த மாறன் என்றே சொல்லுகிறார்கள். வேதம் தமிழ் செய்த மாறன்னா என்ன? வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் எல்லாரும் போய் படிக்க முடியுமா? முடியாது, நிறைய கட்டுப்பாடு இருக்குது. வேதத்தை படிக்கணும்னா பிராமணராகவோ சத்திரியராகவோ ஐஸ்வர்யராகவோ இருக்க வேணும், யஜ்யோபவீதம் அணிந்திருக்க வேணும், அதற்கு மேலே பிரம்மோபதேசம் பெற்றிருக்க வேணும், அதற்கு மேலே நல்ல அந்த அனுஷ்டானங்களில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்கே நல்ல அதிகாரம் ஏற்படும். அதே அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை கொண்டு தான் எல்லாருமே உஜ்ஜீவனம் அடையணும். இப்போ நமக்கு முன்னாடியே பார்த்தோம், நாம் எப்படி மோட்சத்தை அடைய போகிறோம்? சாஸ்திரத்தை கொண்டு தான் மோட்சத்தை அடைய போகிறோம். சாஸ்திரம் தான் நமக்கு மோட்சத்தை காட்டப்போகிறது, பகவான் அது மூலமாக தான் காட்டுறான். இப்போ நான் சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ளணும்னா எனக்கு இந்த பிராமணனாவோ சத்திரியனாவோ வைஷ்யனாவோ பிறந்து யஜ்யோபவீதம் ஆகி அதற்கு பிறகு நல்ல அதிகாரமெல்லாம் சம்பாதித்த பிறகு தான் நான் மோட்சத்தை அடைய முடியும்னா, அப்போ அது இல்லாதவர்களுக்கெல்லாம் எப்படி மோட்சத்தை அடையிறது? அப்போ அது ஒரு பெரிய குறைபாடு ஆகிவிடும் இல்லையா? அது எம்பெருமான் யோசிக்கிறான். இதெல்லாம் எம்பெருமான் யோசிக்க மாட்டானா? நம்ம எப்படி யோசிக்கிறோன்னா, இந்த மோட்சங்கிறது எல்லா ஆத்மாக்களுக்கும் உரித்தானது. இதோ இவர் மட்டும்தான் மோட்சம் போக முடியும், இவர் மட்டும்தான் மோட்சம் போக முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் ஆத்மான்னு பார்க்கும்பொழுது எல்லாம் ஒரே நிலையில் தான் இருக்குது. அவரவர்களுடைய சரீரத்தை பொறுத்து தான் வேறுபாடு. இப்போ நான் பிராமணன்னா இந்த சரீரம் பிராமண சரீரமாக இருக்குது, ஒருத்தர் சத்திரியன்னா அவருடைய சரீரம் சத்திரிய சரீரமாக இருக்குது. இப்படி அவர்கள் சரீரம்தான் வேறையாக இருக்கே தவிர ஆத்மா ஒன்று தானே, எல்லா ஆத்மாவும் ஒரே நிலையில் தான் இருக்குது. பல ஆத்மாக்கள் இருந்தாலும், கோடி ஆத்மாக்கள் இருந்தாலும், ஆத்மாக்கள் எல்லாம் பகவானுக்கு அடிமை. அந்த ஆத்மா அதை ஒத்துக்கொள்கிறது ஒத்துக்கொள்ளவில்லைங்கிறதா வித்தியாசமே தவிர, இப்போ நான் ஒத்துக்கிறேன் பகவானுக்கு நான் அடிமைன்னு, பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கலாம் அவர் வந்து நான் பகவானுக்கு அடிமை இல்லைன்னு ஒரு சொல்லலாம். ஆனால் அது அவர் ஒத்துக்காது தான் அது உண்மையாகிட போகிறதா? இப்போது யாரோ ஒருத்தர் வரார் அந்த கோயில் வாசலேருந்து, இது பாண்டுரங்கன் கோயிலே இல்லை, இது வேறு ஏதோ ஒரு கோயில் அப்படின்னு சொன்னார், அது உண்மையாகிடுமா? அதை போல தான் இது. நான் இப்போ ஆத்மா பகவானுக்கு அடிமை, எல்லா ஆத்மாவும் பகவானுக்கு அடிமை. இப்போ நான் ஒத்துண்டேன்னா பக்தனாக இருப்பேன், நான் ஒத்துக்கலைன்னா பக்தன் இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால் இந்த அடிமைத்தனம்ங்கிறது பொதுவானது எல்லா ஆத்மாக்களுக்கும். அடிமைத்தனம் எப்படி பொதுவாக இருக்கோ அதே போல் மோட்சத்துக்கு போகக்கூடிய பாக்கியமும் எல்லாருக்கும் பொது. எல்லோரும் மோட்சத்துக்கு போகலாம். இப்போ மோட்சத்துக்கு போகணும்னா அதுக்கு நமக்கு அர்த்தங்கள்லாம் தெரியணுமே. நாம் யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும், பகவான் யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த பகவானை அடைவதற்கு வழி என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த வழிக்கு நாம் போகாமல் நமக்கு தடையாக இருக்கிறது அது என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும், அங்கே போனால் என்ன அனுபவம் கிடைக்கப் போகிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவார்கள். இந்த அர்த்த பஞ்சகம் நமக்கு ஏற்படணும், அந்த அர்த்த பஞ்சக ஞானம் நமக்கு ஏற்படணும். அது ஏற்பட்டால் தான் நம்ம பகவானை போய் அடைய முடியும். அப்படி அந்த அர்த்த பஞ்சக ஞானம் நமக்கு இல்லாமல் இருக்கே, அது எப்படி நமக்கு ஏற்படும்? இப்போ வேதத்தை கற்றுக்கொண்டால் இந்த அர்த்த பஞ்சக ஞானம் கிடச்சிரும். ஆனால் வேதத்தை கற்றுக்கிறதுக்கு சில பேருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி ஆகிடுது. இப்போ அவர்கள் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்?
என்பதற்காகத்தான் எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், இந்த ஆழ்வார்கள் மூலமாக இந்த வேதத்துக்கு அப்படியே தமிழ் அர்த்தங்களை கொடுத்துடுறான். வேதமானது சம்ஸ்கிருத பாஷையிலே தேவ பாஷையிலே இருக்குது. அந்த கிரந்தத்தை படிக்க முடியாதவர்களுக்கு அதே அர்த்தம் தமிழ் பிரபந்தங்களாக கொடுத்துட்டா, தமிழ் பிரபந்தங்கள் எல்லாரும் படிக்கலாம், அதில் வந்து இந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. இவர் பிராமணன்னா படிக்கலாம், சத்திரியன்னா படிக்கக்கூடாது அப்படிங்கிற வேறுபாடு தான் தமிழ் பிரபந்தங்கள் கிடையாது. அதனால் ஆழ்வார்கள் மூலமாக இந்த பாசுரங்களையெல்லாம் எம்பெருமான் தமிழிலே வரவழைத்து விடுகிறான். அந்த அர்த்தங்களெல்லாம் அப்படியே வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களெல்லாம் இந்த தமிழில் சாராம்சமாக இதிலே வந்துடுறது. அதனால் அதை கொண்டே நாம் அர்த்தங்களை தெரிந்து கொண்டு பகவானை அடைந்து விடலாம் என்று எம்பெருமான் தன்னுடைய கருணையினாலே இது ஒரு பெரிய ஒரு ஏற்பாடை செய்து விடுகிறான். அதனாலே இந்த ஆழ்வார்களை கொண்டு எல்லாருக்கும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்ற ஒரு அந்த பரந்த எண்ணம் அது எம்பெருமானுக்கு இருந்ததுனாலே இந்த ஆழ்வார்கள் மூலமாக இது கிடைத்தது. இந்த ஆழ்வார்களுடைய வைபவம் ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா பெரிய பெரிய வைபவம் அதெல்லாம். இப்போ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்களை பார்த்தோம்னா அயோனிஜர்கள் என்று சொல்வார்கள். இவர்கள் தான் எங்கே பிறந்தார்கள் என்றால் ஒருத்தர் ஒரு புஷ்பத்திலேருந்து பிறக்கிறார்கள். பகவானுடைய ஆணையினாலே, பகவானுடைய விருப்பத்தினாலே, இச்சையினாலே ஒருத்தர் ஒரு புஷ்பத்திலேருந்து பிறக்கிறார்கள். திருமழிசி ஆழ்வார் எங்கே பிறந்தானா, ரிஷிபுத்திரராக பிறக்கிறார். ரிஷிபுத்திரராக பிறந்து ஆனால் அந்த பிறக்கும் காலத்தில் ஒரு பிண்டத்தை போல் இருக்கார் அவர். அதனால் அந்த ரிஷியானவர் பார்கவ ரிஷி அவரை கைவிட்டுட்டு போயிடுறார். இது என்ன பிண்டமாக இருக்கே அப்படின்னு விட்டுட்டு போயிடுறார். ஏன்னா எம்பெருமானுடைய லீலை அது, இப்படி ஆழ்வார் இப்படித்தான் வளரணும் என்பது எம்பெருமானுடைய லீலை. அதுக்கப்புறம் ஒரு பிரம்பு இருக்கக்கூடியவன் அந்த பிண்டத்தை வந்து பார்க்கிறான். ஆனால் அவன் வந்து பார்க்கறதுக்குள்ளே தாயாருடைய கட்டாட்சத்தினால அது அழகான ஒரு குழந்தையாக ஆயிடுறது. அதுக்கு மேலே அந்த பிரம்பருப்பவன் வருகினால் அவன் அந்த குழந்தையை பார்த்து இது நம்ம கூட அந்த குழந்தையாக வளர்க்கலாம் என்று திருமழிசி ஆழ்வாரை ஒரு பிரம்பருத்தவன் தான் வளர்த்தான். அதுக்கு பிறகு நம்ம ஆழ்வார் அவர் சதுர்த்த வர்ணத்திலே, நான்காவது வர்ணம் சூத்திர வர்ணத்திலே அவதரித்தவர். ஆனால் வைஷ்ணவ குலபதி பிரபன்னஜன கூட்டஸ்தர் நம்மாழ்வாரை தான் அப்படியெல்லாம் கொண்டாடுகிறோம் நாம். அவர் தான் வைஷ்ணவர்களுக்கே தலைவர். அவர் எந்த வர்ணத்தில் அவதரித்தாலும் அவருடைய பக்தியை பார்க்கணும். எம்பெருமானாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், எம்பெருமானே இவரை தனக்கு முக்கியமான பக்தராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதனாலே நாம் அவரை கொண்டாடுகிறோம் என்று பெரியோர்கள்லாம் ஆச்சாரியர்கள்லாம் எடுத்து காட்டியிருக்கார்கள். அடுத்தது குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் சத்திரிய குலத்திலே வந்து பிறந்தவர், சேர தேசத்திலே வந்து பிறந்தவர், நிறைய பெரிய ராஜா சக்கரவர்த்தியாக இருந்தவர். அவர் ராமபக்தர், பெருமாளிடத்திலே ஸ்ரீ ராமனிடத்திலே மிகுந்த பக்தி, எப்பொழுதும் ராமாயணத்தையே கேட்டுக்கொண்டிருப்பார், ராமாயணத்தை சொல்லி கொண்டிருப்பார். அவர் இப்படி பெரிய வைபவத்தோடு வாழ்ந்து பல காலம் சத்திரியராக இருந்து நல்ல ராஜ்யத்தை நடத்தி பிறகு எம்பெருமான் விஷயத்திலே தன்னை அர்ப்பணித்து கொண்டு அப்படியே கைங்கரியத்திலே ஈடுபட்டார், திருவரங்கத்துக்கு வந்து கைங்கரியத்திலே ஈடுபட்டார் என்று பார்க்கலாம். அடுத்தது பெரியாழ்வாரும் ஆண்டாள் நாச்சியாரும் அவர்கள் இருவரும் அவதரித்தது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே. விஷ்ணு பரத்வத்தை நன்றாக நிரூபித்தவர், பாண்டிய ராஜாவுடைய சபையிலே சென்று விஷ்ணுவே பரதெய்வம் என்று பெரியாழ்வார் தான் நிரூபித்தவர். நம்முடைய கண்ணன பெருமான் விஷயமாக அற்புதமான பாசுரங்களை எல்லாம் கொடுத்து பிள்ளைத்தமிழிலே அற்புதமான பாசுரங்களை எல்லாம் கொடுத்தவர் ஆண்டாள் நாச்சியார். தெரியும், அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் பிஞ்சாய் பழுத்தாளே ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று மனவாழ்மாமனு எடுத்து காட்டுகிறார். அஞ்சு வயசுலேயே எம்பெருமான் தான், கண்ணன் தான் நமக்கு எல்லாம். அந்த மாண்டவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று நாச்சியார் திருமலை சொல்கிறாள். என்னை ஏதாவது ஒரு மாநிலருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைத்தா, யாராவது நினைத்தா கூட எனக்கு உயிர் போயிடும். அப்படிப்பட்ட நிலையிலே எம்பெருமானிடத்தில் அவ்வளவு பக்தியோடு இருந்தவள் ஆண்டாள் நாச்சி. அது இயற்கையான பக்தி, ஏன்னா பூமாதேவி தானே, பூமி பிராட்டியாக இருப்பதனால் இயற்கையான பக்தி அது. தொண்டரடிப்படி ஆழ்வார் விப்ரநாராயணர் என்று அவதரித்து எம்பெருமானுக்கே கைங்கரியம் செய்திருந்தவர். அவருடைய வைபவம் நமக்கு நன்றாக கேள்விப்பட்டிருப்போம். அவரும் திருப்பள்ளி எழுச்சி திருமாலை என்று இரண்டு அற்புதமான பிரபந்தங்கள் மூலமாக முக்கியம் நமக்கு இங்கே இந்த பஜனை கோயிலுங்கிறதுனால திருமாலையிலேயும் திருப்பாவையிலேயும் தான் நாமசங்கீர்த்தனத்தை வைபவம் பெருசாக கொண்டாடப்பட்டிருக்கு. ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே ஓங்கி உலகழ்ந்த உத்தமன் பேர் பாடி என்றெல்லாம் தொடங்கி நிறைய பாடி பாடி நிறைய இந்த நாமசங்கீர்த்தனத்தை முக்கியமாக எடுத்து காட்டினவள் ஆண்டாள் நாச்சியார். அதே போல் திருமாலையிலே தொண்டரடிப்படி ஆழ்வார் இந்த நாமசங்கீர்த்தனுடைய வைபவத்தை மிக மிக அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கார். எப்படி எம்பெருமானுடைய திருநாமங்கள் அவ்வளோ உயர்ந்தது, அந்த திருநாமங்களை கொண்டே நாம் எம்பெருமானை எப்பொழுதும் நினைத்து கொண்டு அந்த எம்பெருமானே எல்லாம் என்று இருக்கலாம் என்று தொண்டடிப்படியாழ்வார் முக்கியமாக எடுத்து காட்டியிருக்கார். திருப்பானாழ்வார் எம்பெருமானத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், திருவரங்கத்திலேயே நோக்காக இருந்தவர். திருப்பானாழ்வாருடைய வயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். எம்பெருமானை பற்றி எப்பொழுதும் ஒரு காவிரிக்கரைக்கு அப்பால் இருந்து பாடிக்கொண்டு எப்பொழுதுமே அப்படியே இருந்தவர். ஒரு மகாபுருஷர் அங்கே கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தவர் திருப்பானாழ்வாரிடத்தில் அபசாரப்பட அவரை கொண்டே திருப்பானாழ்வாரை அந்த திருவரங்கத்து எம்பெருமான் சந்நிதிக்கு பெருமாள் எழுந்தருள பண்ணுகிறார்.
நேரே திருப்பாணாழ்வார் எம்பெருமானுடைய திருவடியிலே போய் சேர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வைபவம் ஆச்சரியமான வைபவம். கடைசியாக திருமங்கை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார்னால தான் நமக்கு இத்தனை அர்ச்சா திவதேசங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். எத்தனையோ திவதேசங்களுக்கு தான் போய் 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 அந்தந்த திவதேசங்களில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணி நிறைய கைங்கரியங்கள் பண்ணி நமக்கெல்லாம் கைங்கரியங்கள் காய்க கைங்கரியம் பண்ணணுங்கிறத காட்டி கொடுத்தவரே பெரியாழ்வாரும் தொண்டடிப்படி ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் தான். இவா மூணு பேரும் தான் நிறைய காய்க கைங்கரியம் பண்ணியிருக்கா. நமக்கெல்லாம் இப்போ உட்காந்து பாட்டு பாடுறதோ ஒரு பேசுகிறதோ இதெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்குது. ஆனால் ஒரு கோயில் கட்டணும், ஒரு அந்த கோயிலில் உற்சவங்கள் நடத்தணும், அங்கே இருக்கக்கூடிய ததியாராதனம் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எல்லா பொருள்கள்லாம் கொண்டு வந்து வாங்கி எல்லாம் பண்ணணுன்னா எவ்வளவு சிரமமான காரியம். அதை பண்ண வேண்டும் என்பதை காட்டினது நமக்கு இந்த பெரியாழ்வார், தொண்டடிப்படி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். நிறைய கைங்கரியங்கள் திருமங்கை ஆழ்வார் பண்ணியிருக்கார். பெரிய பெரிய மதிலெல்லாம் திருவரங்கத்துக்கு கட்டி நிறைய திவதேசங்களில் சென்று கைங்கரியம் பண்ணவர் திருமங்கை ஆழ்வார். இப்படி ஆழ்வாருடைய சரித்திரம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக பலவிதமாக இருக்குது. அதெல்லாம் பெரிய சரித்திரங்கள். அதெல்லாம் நம்ம ஒரு நாளில் அனுபவித்து முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு ஒரு ஆழ்வாருடைய சரித்திரமும் நாம் ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனல்லே இதெல்லாம் விரிவாக எல்லாம் விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கோம். யார் யாருக்கு ஆர்வம் இருக்கோ அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்துக்கலாம். இருந்தாலும் ஒரு அறிமுகம் இங்கே இருக்கணும். அதாவது ஆழ்வாருடைய அவதார பிரயோஜனம் என்ன, அந்த எண்ணம் அதுக்காக தான் போய் சொன்னேன். ஆழ்வார்களை இங்கே பிரதிஷ்டை பண்ணிக்கிறார்கள்னா அவர்கள் முன்னாடி போய் நாம் நின்று என்ன கேட்கணும் ஆழ்வார்களிடத்தில், எம்பெருமானிடத்தில் எப்பொழுதும் பக்தி இருக்க வேண்டும், அந்த எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும், கைங்கரியங்கள் நிறைய பண்ண வேண்டும், நம்முடைய சொரூபத்துக்கு தகுந்தபடி நாம் வாழ வேண்டும், இதெல்லாம் நமக்கு ஆழ்வார்கள் காட்டி கொடுத்திருக்கார்கள். தங்களுடைய பாசுரங்களிலே நாம் எப்படியெல்லாம் வாழணும், எம்பெருமானிடத்தில் எப்படியெல்லாம் பக்தி பண்ணணும், அவனிடத்தில் போய் இதை கொடு அதை கொடுன்னு பிரார்த்திக்கக்கூடாது, கைங்கரியத்தை மட்டும்தான் பிரார்த்திக்கணும், இதெல்லாம் ஆழ்வார்கள் நமக்கு பரிபூர்ணமாக எடுத்து காட்டியிருக்கார்கள். இந்த ஆழ்வார்கள் காட்டின விஷயங்களைத்தான் பிற்பாடு எம்பெருமானார் போன்ற ஆச்சாரியர்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கொள்கை ரீதியாக இதையெல்லாம் நிரூபித்து காட்டி நிறைய வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணி, ஏன்னா ஆழ்வார்கள் பாசுரம் எல்லாம் ஒரு அனுபவ பெருவெள்ளமாக இருக்கும். அவர்களுடைய அனுபவத்துடைய ஒரு வெள்ளப்பெருக்காகவே ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய தத்துவார்த்தங்கள்லாம் ஆழமாக ஆங்காங்கே பொதிந்து பொதிந்து இருக்கும். அதை எடுத்து ஒரு கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதையெல்லாம் காட்டினவர்கள் பின்னாடி வந்த பூர்வாச்சாரியர்கள், ஆளவந்தார், எம்பெருமானார், மணவாள மாமுனிகள் போன்ற ஆச்சாரியர்கள் எல்லாம் இதையெல்லாம் எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் காட்டினதுனால தான் நமக்கு ஆழ்வார்களுடைய பெருமையே தெரிஞ்சுது. இல்லாட்டி நமக்கு எப்படி ஆழ்வார்களுடைய பெருமை தெரிஞ்சிருக்கும்? பிற்பாடு வந்த ஆச்சாரியர்களை எடுத்து நமக்கு தெளிவாக காட்டினால் தான் நம்ம அந்த ஆழ்வார்களுடைய வைபவத்தையே நாம் தெரிந்து கொண்டோம். அப்படி அந்த ஆழ்வார்களிடத்துல போய் இந்த எம்பெருமானுக்கு எப்படி பக்தி பண்ணுவது, எப்படி அந்த எம்பெருமானு கைங்கரியம் பண்ணுவது என்பதையே நாம் பிரார்த்தித்து கொண்டு அதையே நாம் ஆசைப்படணும். ஒரு எம்பெருமானிடத்துலையோ ஆழ்வார்களிடத்துலையோ ஆச்சாரியிடத்துலையோ போய் எனக்கு வீடு வேணும், எனக்கு வாசல் வேணும், எனக்கு அது குடும்பம் வேணும், அது வேணும், இது வேணும், இதெல்லாம் எதையுமே கேட்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் பிரயோஜனாந்தரபரர்கள் பண்ணுவது. வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்ப்பவர்கள் தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுவார்கள். நாம் எல்லாம் பகவத் பக்தர்கள், எம்பெருமானுக்கே ஆட்பட்டவர்கள்னு இருக்கும் பொழுது கைங்கரியத்தை மட்டும்தான் பிரார்த்திக்கணும். அந்த விஷயத்தில் தான் இந்த முயற்சியானது ஆழ்வார்களை இங்கே பிரதிஷ்டை பண்ணுவதுங்கிறது மிக உயர்ந்த முயற்சி. இதுபோல் எம்பெருமானார் இங்கேயும் பிரதிஷ்டை பண்ண போகிறார்கள், மணவாள மாமனிகள் பிரதிஷ்டை பண்ண போகிறார்கள். இதெல்லாம் ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். அவர்களை பிரதிஷ்டை பண்ணுவதோடு நிறுத்தாமல் அவர்களுடைய வைபவத்தை தெரிந்து கொண்டு இன்னும் நிறைய அவர்களை பற்றிய உபன்யாசங்கள், அவர்களை பற்றிய கருத்தரங்குகள், இதை போன்ற விஷயங்கள், நாடகங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த பஜனை கோஷ்டியில் இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் கொண்டு இந்த விஷயங்கள்லாம் தெரியப்படுத்தி நாடகங்கள்லாம் பண்ணலாம். அழகாக அந்த குழந்தைகளெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பகவத் விஷயங்களில் ஈடுபடுத்தலாம். ரொம்ப இயற்கையாக இதெல்லாம் நமக்கு ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். இதில் எதுவுமே நமக்கு ரொம்ப சிரமமே தெரியாது. பகவத் விஷயத்தில் நாம் மூழ்க மூழ்க இது ரொம்ப ஆனந்தமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு, அதுவும் பஜனை கோஷ்டியாக இருக்குது நம்ம சொல்லியே கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவர்கள் பஜனை பண்ணும்பொழுதே அந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டே தான் பஜனை பண்ண போகிறார்கள். அதனால் இதெல்லாம் மேலே வேலை நிறைய இந்த போல் கைங்கரியங்கள்லாம் இந்த சபையாரெலாம் சேர்ந்து, இந்த கோயில் கைங்கரியவர்கள்லாம் சேர்ந்து பண்ணணும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஆழ்வார், எம்பெருமானார், ஜிஆர் திருவடி கணேசரனும், ஜிஆர் திருவடி கணேசரனும்.